أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله سبحانه وتعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب وقال أيضا في مقام آخر ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه صدق الله العلي العظيم وقال النبي سيد البشر محمد صلى الله عليه وسلم رمضان بالمدينة خير من ألف رمضان فيما سواها من البلدان وجمعة بالمدينة خير من ألف جمعة فيما سواها من البلدان رواه الطبراني صدق رسول الله سيد البشر محمد صلى الله عليه وسلم எல்லாம் அல்ல அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமா. நமது உயிரினும் உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாஅத்திற்கும் தகுதியானவர்களாக இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு நம்மையும் நம்முடைய மனை மக்களையும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தான் யாரை எப்படி நாடுகிறானோ அப்படி வைக்கிறான். மனித படைப்புகள் அனைத்தும் உன்னதமான படைப்பாக இருந்தாலும் மிக கண்ணியமான உயர்ந்த அந்தஸ்தை சிலர்களை விட சிலருக்கு அல்லாஹ் வழங்குகிறான். படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்தவர் சையிதுல் பஷர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல இறைவனுடைய படைப்புகளில் இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா இடமும் சிறப்பானதாக இருந்தாலும் மஸ்ஜிதுல் நபவிக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவினுடைய அந்த மஸ்ஜிதுக்கும் பைத்துல் முக்கத்தஸுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற இடங்களுக்கு கிடையாது. இது மாதிரியாக மாதங்கள் 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் அதை சொல்லிவிட்டு மின்ஹா அர்பாத்துன் ஹுரும் 4 மாதங்கள் மிக மிக கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியமான மாதம் புனிதமிக்க மாதம். இந்த மாதங்களிலே அரபியர்களுக்கு மத்தியில் என்ன சண்டை நடந்தாலும் அது நிறுத்தப்படும். அவர்களுக்கு மத்தியில் இந்த காலங்களில் ரத்தம் ஓட்டப்படாது. எந்த சண்டை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 4 மாதங்களில் மட்டும் அவர்கள் அந்த எல்லா சட்டங்களையும் தளர்வு ஏற்படுத்தி விடுவார்கள். இந்த 4 மாதங்களுக்கும் மிக கண்ணியமான மாதம் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை எல்லோரும் பேணி வந்தார்கள். ஆனால் 12 மாதங்களும் இறைவனால் படைக்கப்பட்டதுதான். ஆனால் அது 4 மாதங்கள் அஷ்ஹுருல் ஹுரும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க மாதங்கள் என்று தொடராக வரக்கூடிய 3 மாதம், தனியாக வரக்கூடிய 1 மாதம். தொடராக வரக்கூடிய 3 மாதம் என்ன மாதம்? துல்காதா என்கின்ற இந்த மாதம், துல்ஹஜ் என்கின்ற அடுத்த மாதம், முஹர்ரம் என்கின்ற மாதம். தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள். அதுபோல ரஜப் என்ற ஒரு மாதம், அது தனியாக வருகிறது. ஆக இந்த 4 மாதங்களும் அஷ்ஹுருல் ஹுரும் மாதங்களிலெல்லாம் ஒரு கண்ணியமான மாதம் என்று இறைவன் நமக்கு சொல்லி தருவான். அதுபோல உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்து மற்ற எல்லா மாதங்களை விட ரமலானுக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். ஷஹ்ரு ரமலான்
அல்லது உன்சிலசியில் குரான், ரமலான் மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம். இந்த சிறப்பு வேற எந்த மாதங்களுக்கும் கிடையாது. ஆக இவ்வாறாக நாட்கள், வாரத்தில் ஏழு நாட்கள் எல்லாமே இறைவன் படைத்த நாட்கள், அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஹைரு யோமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, நாட்கள் எல்லாம் மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினம். அதுதான் மனிதர், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். அதில்தான் அந்த நாளில்தான் சொர்க்கத்திலே அவர் நுழைவிக்கப்பட்டார். அந்த நாளில்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த நாளில்தான் கியாமத் ஏற்படும். ஆக வெள்ளிக்கிழமை என்பது நாட்கள் எல்லாம் ஒரு சிறந்த நாள். இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை, சில நாட்களை, சில இடங்களை, சில காலங்களை அல்லாஹ் சிலதை விட சிலதுக்கு சிறப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை நம்ம கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ்வின் மீது தாழ்வும், அல்லாஹ்வின் மீது கண்ணியமும் மரியாதையும் உண்மையிலே இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியவைகள், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம், எதையெல்லாம் கண்ணியமானதாக ஆக்கியிருக்கிறானோ அதையெல்லாம் இவர்களும் கண்ணியமாக ஆக்குவார்கள். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்கள். இது மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய கொள்கையாக இருக்கிறது. பொதுவாக நாம் ஒருவரை விரும்புகிறோம், நம்மோடு சிலர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது, சிலர்கள் மீது நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது என்று சொன்னால், நம்மை சார்ந்தவர்களும், நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி மக்கள், நம்மை சார்ந்தவர்களும் அவர் மீது ஒரு நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், அவர் மீது ஒரு மரியாதை வைத்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது உண்டு. உண்மையிலேயே அல்லாஹின் மீது அல்லாஹுடைய கண்ணியத்தையும் அல்லாஹுடைய மரியாதையும் ஒப்புக்கொண்டவர்கள், அல்லாஹை பற்றியான தெளிவான ஞானம் பெற்றவர்கள் அல்லாஹினுடைய அடையாளங்களை நிச்சயமாக அதற்கும் கண்ணியம் செய்வார்கள். அல்லாஹ் இதெல்லாம் என்னால் கண்ணியமாக்கப்பட்டவை என்று சொல்வதன் மூலமாக இவைகளுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், என்னுடைய அடையாள சின்னங்கள் சின்னங்களை நீங்கள் கண்ணியம் செய்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் கண்ணியம் பெறுவீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் எந்த அழகா சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய அடையாளங்களை யார் கண்ணியம் செய்தார்களோ, தகவல் குழு, யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியம் செய்வார்கள், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்குமோ அவங்க தான் கண்ணியம் செய்வார்கள். அல்லாஹ் எப்படி சொல்ற, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லல, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியம் செய்வார்களோ அவங்கள விளங்கிற வேண்டியது, அவங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது, அவருடைய உள்ளம் இறையச்சம் உள்ளதாக இருக்கிறது என்பது, அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியம் செய்வார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தினானோ அவைகள் யார் கண்ணியம் செய்கிறார்களோ அது அவர்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று வரும்பொழுது அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்வாங்க. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்லாம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், இவைகள் தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்வார். இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றால் மனாசிக்குல் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜுகள், ஹாஜிகள் செல்கிறார்களே, செல்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஹஜ்ஜில் அவர்கள் காண்பார்களோ இஸ்லாமிய அடையாளங்களாக அவர்கள் காட்ட, இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா என்கின்ற மலையும் மர்வா என்கின்ற மலையும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இருந்தும் உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறார். வல் புதுன ஜஅல்லாஹு மின் ஷஆயிரில்லாஹ், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஒட்டகம், அது உங்களுக்கு நாம் அதை ஆக்கியிருக்கிறோம், மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறோம். அவன் ஹஜ்ஜில் ஹாஜிகள் சந்திக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கா இல்லையா, மனாசிக்குல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய இடங்கள்ல மஸ்ஹதுல் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு தான் ஷாயிருல்லா என்று சொல்லப்படும் என்றும் சில அறிந்த பெருமக்கள் சொல்வார். ரெண்டு சொல்லையும் அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்னென்ன அமல்கள்
வெளிப்படையான அடையாளமாக இருக்குமோ, அல்லாஹ்வுக்கு அடையாளமாக பள்ளிவாசல். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன, அல்லாஹ்வுடைய சின்ன வருமா வராதா? பைத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வீடு, மஸ்ஜிதுகள் முழுக்க அல்லாஹ் சிறம்பணியக்கூடிய இடம், அல்லாஹ்வை சிறம்பணிய பெறக்கூடிய இடம் அது. அப்ப அதனால அல்லாஹ்வை காட்டக்கூடிய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய மசாஜிதுகள், மதரசாக்கள், மக்கா மதீனா அதுல உள்ள நிறைய எல்லா இடங்கள், சில இபாதத்துகள், நிறைய இபாதத்துகள் உள்ள அல்லாஹ்வை தானே சுட்டி காட்டும். அப்ப இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக, ஒருவர் தொழுகிறார் என்றால் அல்லாஹ் அக்பர் என்று கூறுகிறார், குடிகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கூறுகிறார், நிமிர்கின்ற பொழுது சமியா அல்லாஹ் லிமன் ஹமீதா என்று கூறுகிறார். அதுபோல ஒவ்வொரு நேரமும் பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு என்பது இறை அழைப்பு, இறைவன் தொழுகைக்காக அழைப்பதற்காக நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுதந்த அந்த நடைகள். ஆக இவ்வாறாக அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இறைவனால் கண்ணியமும் மரியாதையும் கொடுக்கப்பட்ட இந்தந்த காரியங்கள், இவைகளை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், இவைகளுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும், இவைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொழுகை, தொழுகைக்கு வழங்கப்பட வேண்டிய கண்ணியம், தொழுகை எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நடத்தப்பட வேண்டும், ஹஜ்ஜுக்குரிய கண்ணியம், ஹஜ்ஜினுடைய இடங்களில் எந்தெந்த அமல்களை எந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடும் செய்யப்பட வேண்டுமோ அப்படி செய்யப்பட வேண்டும். மதீனா, மதீனாவினுடைய கண்ணியம், மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு நம்முடைய ஜியாரா இருக்க வேண்டும், நம்முடைய எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும். இன்றளவு மதீனாவிலே மஸ்ஜித் நபவியில சத்தமிட்டு யாரும் பேச முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், யாரும் சத்தமிட்டு பேசக்கூடாது என்று அங்கே சொல்லப்படும். அங்கே எழுதப்பட்டிருக்கும், நபி, நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம், அப்படி நீங்கள் உயர்த்தி ஒழுக்கக்கேடாக நடந்தால் அந்த ஆமாளுக்கும் அன்பும் லாத்தோடு நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் செல்லுபடியாக ஆகாமல் போய்விடும். கஷ்டப்பட்டு செய்து நீங்க வந்த ஹஜ்ஜி எல்லா அமல்கள், மதீனாவில் ஒருவர் வந்து கண்ணிய குறைவாக நடந்து கொண்டால் அவருடைய ஹஜ்ஜி வேஸ்டா போய்விடும், அவருடைய அமல்கள் வேஸ்டா போயிடும், அதற்காக செலவழிக்கப்பட்ட பணங்கள் வேஸ்டா போயிடும். எனவே குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் சரி, ஹஜ்ஜுக்கு செல்லாத மற்றவர்களும் சரி, இறை அடையாள சின்னங்களுக்கு மரியாதை வழங்க வேண்டும். பாங்கு சொல்லப்படுது, பாங்கு சொல்லப்படுது, தொழுகைக்காக வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுது. நாம இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம், ஆனா எத்தனை பேர் பள்ளிவாசலுக்குள்ள வந்து தொழுதுட்டு போகணும்னு நினைக்கிறோம், எத்தனை பேர் அதற்கு பதில் கொடுக்குறோம்? சுபு டயத்துல எல்லா நாளும் தூங்குறது இல்லை, எப்போதாவது தூங்கிடுவோம், சில நேரங்கள் நம்மே அறியாம விழித்திருப்போம், அப்படி விழித்திருந்தாலும் சரி பள்ளிக்கு சொல்ல வரக்கூடாது, இது என்ன நிலைப்பாடு? வாங்கு சொல்லப்படுகிறது, பாங்கு சொல்லப்படுதுங்கிறதுனால மாற்று மதத்தவர்கள் அதற்கு கண்ணியம் கொடுக்கும் முகமாக அவ்வளவு நேரம் ஆடிட்டு வரவங்க ஆடாம வர்றான். மஸ்ஜித் இருக்குது, எல்லாம் சத்தம் போட்டுருக்கிறாரு, ஒரு மரியாதையை கொடுத்து அவன் இருக்கிற நம்ம அதை பேண்டுறோமா? பாங்குக்கு கண்ணியம் வழங்குவது என்பது பாங்குக்கு அழைப்பு கொடுத்த உடனே பள்ளிக்கு வரணும், அதற்கு பதில் சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டாவது விஷயம் பதில் நம்ம வந்து வரணும். ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான், ஏன் மற்ற வக்துகளில் அது வர்றதில்லை, இல்லை பல மக்கள் இங்கே இருக்கிறாங்க அதனால பெரிய கூட்டமாக இருக்குது, இருக்கட்டும், நம்முடைய மஹல்லாவுக்கு இந்த பள்ளி நிரம்பணுமா வேண்டாமா? நம்முடைய மஹல்லாவுக்கு நிச்சயமாக நிரம்பணும், ஒவ்வொரு வக்துமே பள்ளி நிரம்ப வேண்டிய ஒரு மஹல்லா நம்முடைய மஹல்லா, அவ்வளவு தொழில் கூடங்கள் இருக்குது, அவ்வளவு நிறைய கடைகள் இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது ஏன் பள்ளி நிரம்பல, ஏன் நம்ம தொழுகல, யோசித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு தொலைவரும் போது செல்போன் கொண்டு வரோம், செல்போன்கிறது தகவல் பரிமாற்றத்திற்காக உள்ளது, யாராவது ஏதாவது செய்தி அனுப்பியிருப்பாங்க வாட்ஸ்அப் மூலமாக, அல்லது ஃபேஸ்புக் மூலமாக, அல்லது ஃபோன் மூலமாக ஏதாவது செய்தி அனுப்பியிருப்பாங்க, நம்ம தொழுகைக்கு வரோம் அந்த நேரம் கூட நம்ம செல்போன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, அந்த நேரம் கூட தொழுகையில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆள் அவங்க வச்சிருக்கக்கூடிய பாடு, ஒரு ஆள்னால எல்லாருடைய தொழுகையினுடைய சிந்தனை அங்கே போகுதா போகலையா? அதை சொல்லணுமா? அது யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே,
இறைவனோடு மற்ற எல்லா நேரங்களிலையும் வெளியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இறைவனோடு தொடர்பு கொள்ளும் போது கூட அங்க மெசேஜ் வந்துட்டு இருக்குது, அது வந்து இது வந்துட்டு இருக்குது. தொழுது முடிச்ச உடனே முதல் வேலையை நம்ம அதுதான் பார்க்கலாம், என்ன வந்திருக்குது வந்துருக்கு, ஏதாவது செய்தி இருக்குதா, ஏதாவது அதில் நமக்கு பிரயோஜனமான செய்தி இருக்கும், பிரயோஜனம் இல்லாத 1000 செய்திகள் இருக்கும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மை பார்த்து ஒவ்வொரு நேரமும் குர்ஆன் அழைக்கிறது. குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். குர்ஆன்ல யா அய்யுஹல் நாஸ் மக்களே என்று அழைக்கிறது, யா அய்யுஹல் இன்சான் மனிதனே என்று அழைக்கிறது, யா அய்யுஹல் லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று அழைக்கிறது, மற்றவர்களையும் அழைக்கிறது, வேதக்காரர்களை என்று அழைக்கிறது, இறை நிராகரிப்பாளர்களை என்று அழைக்கிறது. குர்ஆன் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து அழைக்கிறதே. என்னைக்காவது நம்ம காதில் விழுந்திருக்குதா அந்த வார்த்தை, அந்த சவுண்ட் என்னைக்காவது நம்ம பதில் கொடுத்துருக்கிறோமா? ஆக குர்ஆனுடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, வாங்க சொல்கின்ற பொழுது பதில் சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஆனால் 24 மணி நேரம் நோண்டிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு. நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். இறை அழைப்புக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுதானா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்கள் எல்லாம் சிறந்த படை, அஷ்ரஃபுல் கலம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆனால் செய்யது உறுதி ஆதம் யோமல் கியாமா, கியாமத்து நாளில் ஆதமுடைய சந்ததிகளில் எல்லோருக்கும் நான் தான் தலைவன், வலா ஃபக்ர், அதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. எழுப்பப்படக்கூடிய முதல் ஆள் நான் தான், பரிந்துரை செய்யக்கூடிய முதல் நபர் நான் தான், பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முதல் நபர் நான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் எந்த அளவுக்கு நாம் மனதில் நிறுத்தி வைத்திருக்கிறோம், நாம் யாருடைய சமுதாயம், எப்படிப்பட்ட நபியுடைய சமுதாயம். இன்றைய காலத்திலே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற தளங்களிலே வைத்து லைக் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது மாதிரியான இணையதளம் எதுவுமே இல்லாமல் மில்லியன் கோடி மக்களை தங்களால் லைக் பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக மக்கள் எல்லோராலும், அது மாற்று மதத்தவர்களாலும் கூட விரும்பப்படக்கூடிய ஒரு உன்னதமான தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தையும் மரியாதையும் நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம். நாம் உண்மை ஈமான்தாரிகளாக இருந்தால் நபியினுடைய கண்ணியம், நபியினுடைய மரியாதை நம்முடைய கல்வியில் இருக்கும். நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரு வநஸரு வத்தபஉன் நூரல்லதீ உன்ஸிலமாஹு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அந்த நபியை கண்ணியம் செய்வார்கள், நபிக்கு உதவி செய்வார்கள், நபிக்கு உதவி செய்வாங்க, நபியுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த அல் குர்ஆனை அவர்கள் பின்பற்றுவார்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். படைப்பினங்கள் சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தபடியாக நபிமார்களில் உலுல் அஸ்முகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நபர்கள், உலுல் அஸ்முகள் என்று சொன்னால் எல்லா நபிமார்களை விட சிறந்த 5 பேர், அதில் முதல் ஆள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக ஹஜ்ரத் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு 5, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள். ஃபஸ்பிர் கமா சபர ஊலுல் அஸ்ம் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்வான், ஷரஅ லகும் மின தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா, உங்களுக்கு மார்க்கங்களில் சில சட்டங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்களோ அதுவும் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, நாம் உமக்கு வகையாக எதை அனுப்பினோமோ அதுவும் உங்களுக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உமா வசைநாதி இப்ராஹிம் மூசா ஐசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதையெல்லாம் வசீ செய்தார்களோ, அந்த அஸீமுத்தீன் வலா தத்ஃபர்ரகு ஃபீ, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும், நீங்கள் பிளவுபட்டு போகக்கூடாது என்று எதையெல்லாம் அவர்கள் சொன்னார்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவர்கள் கண்ணியமானவர்கள், இவர்களுடைய கண்ணியத்தை நாம் கல்வியில் நிரப்புமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள், 25 நபிமார்கள் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த 25 நபிமார்கள்ல சூரத்துல் அன்ஆம் என்கின்ற அந்த சூராவில் மட்டும் 18 நபிமார்களுடைய பெயர் ஒரே இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இது அல்லாத ஏழு நபிமார்களுடைய பெயர் மற்ற இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்ல கூறப்பட்ட நபிமார்கள் 25 நபிமார்கள். குர்ஆன்ல கூறப்படாத பொதுவா ஒட்டுமொத்த நபிமார்கள் 124,000 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினாங்க. அவர்கள் ரசூல்மார்கள் என்று எடுத்துக்கொண்டால் 313 ரசூல்மார்கள் அதிலே உண்டு என்றெல்லாம் நான் பார்க்கிறேன். இவ்வாறாக பல மனிதர்களில் பல படித்தரங்களை எல்லாம் ஆழ்த்தினான். சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த நல்லவர்கள், அதற்கு பிறகு வந்த இமாம்கள், இவ்வாறாக நல்ல மக்களை அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கினான். ஆக ஒரே எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருந்தாலும் இவர்கள் உன்னதமான ஒரு படைப்பாக, உன்னதமான ஒரு நிலையை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்ணியமானவர்கள். இவர்களுடைய கண்ணியத்திற்கு காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்றால் நாமும் அவர்களுக்கு கண்ணியம் வழங்க வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் சில அமல்கள் என்று நாம் சொன்னோம், பாங்கு சொல்லப்படுறது, அதுக்கு பதில் சொல்றது சொந்தமாக பேசணும். அது மாதிரி நாட்களில் எல்லாம் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய தினத்திற்கான ஒரு தனி சிறப்பு இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் அதில் செய்தனா அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னைக்கு நான் தான் முதலாளா வரணுங்கிறதுக்காக போட்டி போட்டு ஓடி வந்தாங்க. பள்ளிக்கு உள்ள வந்துட்டாங்க, யாருமே இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நான் ஜும்மாவுக்கு முதலாளா வந்துட்டேனேன்னு சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா ஒரு சூடுக்கு பின்னால ஒரு ஆள்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக இன்னும் கூட எனக்கு முதல் நாளாக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டாங்க. நம்ம எத்தனை பேர்கள் அது கவலைப்படுறோம். ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய உரை, ஜும்மாவுடைய அந்த விஷயங்கள் குறித்து மாற்று மதத்தவர்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் இந்த ஈமானோடு இருப்பதற்கு இவைகளெல்லாம் காரணம். இந்த நிலைகளை பிரிக்கணும், இவர்களை ஒன்று சேர விடக்கூடாது, இவர்களை சும்மா பயன்படுத்த விடக்கூடாது என்பதற்காக திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இதான் தீட்டுறதுக்கு முன்னாலே நம்மளே அதில் சரியில்லையே. ஒரு பெரிய ஒரு அரசியல் நிபுணர் ஒருவர் சொன்னார், இஸ்லாமியர்கள் குறித்து ஆரம்பத்தில் இருந்து அச்சம் நமக்கு தேவையே இல்லை. காரணம், ஆரம்பத்தில் இருந்தவங்க பிரச்சனை வேற, இப்ப இருக்கிறவங்க யாரும் முதல்ல மாதிரி கிடையாது, அந்த மாதிரி ஈமான் கிடையாது, அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது. அதனால இவங்க எப்பொழுது ஜும்மாவுக்கு பெரும் திரளாக வருவதை போல சுபூதுலகிக்கு வருகிறார்களோ அப்பொழுதுதான் இவர்கள் மீது நமக்கு உண்மையான அச்சம் கொள்ள வேண்டிய சமயம் என்று சொன்னார்கள். அதுவரை இவங்களுக்கு சொந்தமாக பயப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு தெரியாது ஜும்மாவுக்கு நீங்களாம் லேட்டாக தான் வரீங்க, ஜும்மாவுக்கு மெம்பரில் ஏறி எல்லாம் முடிக்கிற சமயத்திலையும் வரக்கூடிய மக்கள் இருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியாது. ஜும்மாவுடைய தினத்தில் அணி அணியாக சீக்கிரமாக போயிடுறாங்க போல தெரியுது என்று அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு கண்ணியமான நாள் ஜும்மாவுடைய நாள். தயவு செய்து அதற்கான மரியாதை வழங்குங்கள். ஜும்மாவுடைய நாளில் எந்த வேலைகளாக இருந்தாலும் 12 மணிக்கு முன்னால் முடிச்சிடணும், 1 மணிக்கு முன்னால் பள்ளிக்கு வந்துடணும், நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடணும், குர்ஆன் ஓதணும், ஜிக்ர் போன்ற காரியங்களில் ஈடுபடணும். அன்றைய நாட்களில் சல்லல்லாஹு கூறுகிறார்கள், 24 மணி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ மக்களை, பல லட்சம் மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலையாக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஆக அந்த ஜும்மா என்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. அதுபோல காபத்துல்லா அதில் உள்ள ஒவ்வொரு இடங்களுமே இறைவனுடைய அடையாள சின்னங்கள் தான். காபத்துல்லாங்கிறது இறைவனுடைய அடையாள சின்னம். காபத்துல்லாவில் செல்லக்கூடிய ஹாஜிகள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய மரியாதையும் கல்வியில் நிரப்பமாக ஆக்கி கொண்டு அங்கே செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிறது. அதில் 60 ரஹ்மத் தாயிபீன் தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக, 40 ரஹ்மத் அதில் தொழக்கூடியவர்களுக்காக, 20 ரஹ்மத் வெறும் அந்த காபத்துல்லாவை வெறும் நாவிரின் சும்மா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக. காபாவை பார்த்தாலே நன்மை, அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு இடம். நபிமார்கள், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களுடைய வளம் வந்த இடம். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அங்கே வந்து தவாப் செய்திருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா சஹாபாக்கள் முடிந்த அளவுக்கு அங்கே வந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களும் துவங்கிய இடம் அங்கே. இந்த உம்மத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சிரமத்தை ஏற்றுக்கொண்ட, தாங்கிக் கொண்ட இடம் அது. ஆக அப்படிப்பட்ட
உன்னதமான உயர்வான இடம் அந்த காபாவாக இருக்கிறது. அதுபோல காபாவிலே நாம் தவாப் செய்கிறோம். தவாப் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நானும் அதா இப்னு அபி ரபாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அறிஞரும் நாங்கள் தவாப்பிலே செல்கிறோம். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த தவாப் குறித்து ஏதாவது செய்தி உண்டா? ருக்ன யமானி என்று சொல்லப்படக்கூடிய காபாவுடைய ஒரு ஓரம், அது குறித்து ஏதாவது செய்தி உண்டா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அதாவது அதாயிபுன் அபி ரபா இடத்திலே நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஹத்தசனி அபு ஹுரைரா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி அறிவித்தாங்க. யார் காபத்துல்லாவிலே தவாஃப் செய்யும் பொழுது இந்த ருக்ன யமானியிலிருந்து ருக்ன ஹஜர் அஸ்வத் வரை வருகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஃபிரா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வஃகினா அஸாபன்னார் என்று யார் ஓதுகிறார்களோ, அப்படி ஓதப்படக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே 70 மலக்குமார்கள் அங்கே பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். அங்கே அவர் ஆமீன் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு கேட்குறாங்க, ஹஜ்ரல் அஸ்வத் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது செய்தி சொல்லியிருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. யார் ஹஜ்ரல் அஸ்வதை தொடுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய எதை இறைவனுடைய கரத்தை அவர்கள் பிடித்தவர்கள் போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இவ்வாறாக தவாப் குறித்து ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்கும் பொழுது யார் காபத்துல்லாவை 7 முறை தவாப் செய்வார்களோ அதுல எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் பேசாமல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த தஸ்பீஹாத்துகளை மட்டும் சொல்லிக்கொண்டு யார் தவாப் செய்வாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 நன்மைகள் எழுதப்படும், அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செல்லக்கூடிய ஹாஜிகள் அங்கே செல்கின்ற பொழுது அவருடைய மரியாதையும் கண்ணியத்தையும் கல்வியில் நிரப்பமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஹதீஸ்களில் நிறைய செய்திகள் உண்டு. நம்முடைய மேன்மக்களான இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில். அதுபோல இறைவனுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும், இறைவனால் கண்ணியம் வழங்கப்பட்ட அமல்கள் விஷயத்தில், இறைவனால் கண்ணியம் வழங்கப்பட்ட மாதங்கள் விஷயத்தில், இறைவனால் கண்ணியம் வழங்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்முடைய மேன்மக்களான இமாம்கள் மிகுந்த கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிப்பேன். ஹஜ்ரத் சையதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே அமர்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடத்திலே சையதுனா அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, பாடம் நடத்திட்டு இருந்தாங்க ரசூல், அதாவது மாலிக் இப்னு அனஸ் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது திடீரென பார்த்தா அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது, முகத்தில் ஒரு வகையான மாற்றம் தெரிந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பாடத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் அவரிடத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்டேன், நீங்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தீர்கள், இடையிலே உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் தெரிந்தது என்று கேட்கும் பொழுது, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் குறித்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு தேள் வந்து என்னை கொட்டியது, கிட்டத்தட்ட 5 தடவை என்னை அது கொட்டிவிட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஆரம்பித்து விட்ட காரணத்தினால் அதை இடையிலேயே விட்டுவிட்டு செல்வதற்கு எனக்கு மனம் விரும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு கண்ணியம் கொடுக்கும் முகமாக நான் அதை தாங்கிக் கொண்டு நான் நடத்தினேன் என்று சொன்னார். அவன் எவ்வளவு கண்ணியமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால்,
மக்காவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் சரி, மதீனாவுக்கு செல்லவர்களும் செல்லக்கூடியவர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி, அல்லாஹ் எதை கண்ணியமாக ஆக்கியிருக்கிறானோ அதை இவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்துகின்ற பொழுது இவர்கள் வாழ்விலே கண்ணியம் பெறுவார்கள், இவர்கள் இறையத்தம் உள்ளவர்களாக ஆகுவார்கள். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட கண்ணியமான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கபூல் செய்வானாக. ஹஜ் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலி செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஆக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.